பெண்கள் வீட்டில் காட்டக்கூடாத அறைகள் அப்படின்ற மாதிரி. நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ பாடுபட்டு எவ்வளவோ உழைச்சி ஒரு வீடு அப்படின்னு ஒன்று வாங்கியிருப்போம். வீட்டில் நாலு பொருள் வாங்கி போட்டிருப்போம். வரவங்களுக்கு அது தெரியுமா? வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே அடடா வீடு என்ன பிரம்மாண்டமாக இருக்குது. அவங்களோட பார்வை, அவங்களோட ஒரு பொறாமை, ஒரு பொச்சரிப்பு நம்மளோட வழிபாட்டை தடைப்பட்டு நிறுத்தும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இது ஒரு மிருகங்களை வச்சு ஒரு உதாரணமாக சொல்லலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா, சிங்கம் வேட்டையாடுறத நம்ம வந்து டிஸ்கவரி சேனலில் நிறைய பார்த்துருக்கீங்களா? அது மட்டும் பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்தா நான் எந்தெந்த இடம் காமிக்கக்கூடாது அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிட்டு, அந்தந்த இடத்த மட்டுமாவது காமிக்காமல் மெயின்டைன் பண்ணுங்கள். வணக்கம், நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்றைக்கி நம்ம பாருங்கள், ஒரு கோயிலில் என்ன சன்னதி முன்னாடி உட்கார்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் தவமுனி. இந்த தவமுனீஸ்வரர் ஈசனோட அனுகிரகத்தினால 9 முனிகள் வந்து இந்த பூமியில் அவதரித்ததாக ஒரு வரலாறு இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு முனி தான் இந்த தவமுனி. இந்த தவமுனியை பற்றி சொல்லும்போது, இங்கே பக்கத்தில் வந்து ஒரு பனைமரம் இருக்குது. அந்த பனைமரத்தில் வந்து அவர் வீற்றிருந்தாராம். ஒவ்வொரு முறை அந்த பனைமரத்தை வெட்டும் போதும், திருப்பி 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 புதுசாக அந்த பனைமரம் வந்து பார்த்திங்கன்னா வாடவே இல்லையா, திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருந்துச்சா. அதுக்கும் மேலே இரவு நேரங்களில் சுருட்டு வாடெல்லாம் நிறைய வீசவே, இந்த முனீஸ்வரனை குலதெய்வமாக இருக்கிற மக்கள் வந்து வேண்டி இந்த சன்னதியை கட்டந்தா வந்து இங்கே இருக்க நபர் சொல்கிறாரு, குருக்கள் சொல்கிறாரு. ஸோ அந்த தவமுனி சன்னதியிலிருந்து தான் நம்ம பேசுகிறோம். சரி, இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்களா, பெண்கள் வீட்டில் காட்டக்கூடாத அறைகள் என்னென்ன அப்படின்னா, பொதுவாக வந்து பாருங்கள், என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் வீட்டுக்குள்ளேயே யாரையும் கூப்பிடாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னு பாருங்கள், நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ பாடுபட்டு எவ்வளவோ உழைச்சி ஒரு வீடு அப்படின்னு ஒன்று வாங்கியிருப்போம். வீட்டில் நாலு பொருள் வாங்கி போட்டிருப்போம். வரவங்களுக்கு அது தெரியுமா? வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே அடடா வீடு என்ன பிரம்மாண்டமாக இருக்குது, அடடா சோஃபா செட் என்ன இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு யோசிப்பாங்க. ஹால் வரைக்கும் கூப்பிட்டாலே அந்த நிலமை. அதுக்கும் மேலே கண்டிப்பாக காட்டக்கூடாது அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போதே இங்கே புங்குன்னு ஒரு கவ் ஒன்று இருக்குது, ஒரு பேபி கவ், அது பேர் கோதை, அது வந்து ஓடுச்சு, அதனால் நான் அதை பார்த்தேன். சரி, அதுக்கும் மேலே காட்டவே கூடாத அடைகள் என்ன அப்படின்ற கேள்விக்கு டைரெக்டாக பதில் சொல்ல ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பாருங்கள், நம்ம வீட்டில் பூஜை ரூமை யாருக்கும் காட்டக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இறையாற்றல் நிறைஞ்சு இருக்க இடம், குலதெய்வத்தினோட கடாட்சம் நிறைஞ்சு இருக்க இடம். எப்பயுமே குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா தலவாசலில் தான் குடியிருப்பாங்க. அப்படிப்பட்ட குலதெய்வம் முக்கியமான நாட்களில் வீட்டினோட பூஜை அறையில் வந்து எழுந்தருளி அங்கே வந்து அருள் பாலிப்பாங்க. அப்போ நம்ம வெளியாட்களை பூஜை அறையில் விடுவதன் மூலியமாக அவங்களோட பார்வை, அவங்களோட ஒரு பொறாமை, ஒரு பொச்சரிப்பு நம்மளோட வழிபாட்டை தடைப்பட்டு நிறுத்தும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, வெளியாட்களை பூஜை ரூமில் நம்ம வந்து விடக்கூடாது. ஓகேங்களா? பூஜை ரூமில் காமிக்கக்கூடாது. அப்படியே நம்ம பூஜை ரூமில் விட்டோம் அப்படின்னாலும், இது என்ன சுவாமி, அது என்ன சுவாமி, இது என்ன இப்படி கலசம் வச்சுருக்கீங்க, யாரை பாவித்து கலசம் வச்சுருக்கீங்க அப்படின்லாம் பல விஷயம் கேட்டால் கூட வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அதுக்கு பெரிய விவரம் அப்படின்றது சொல்லக்கூடாது. காரணம் என்னென்னா, கடவுளுக்கே திருஷ்டி பட்டுருமாம்மா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது புரியுது. கடவுளுக்கு திருஷ்டி படாதுமா, நம்ம மனுஷாளுக்கு திருஷ்டி படும். எப்படி திருஷ்டி பட்டால் என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. நம்ம இறை வழிபாடு அது வந்து தடுத்து நிறுத்தப்படும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இடையூறுகள் வரும். நம்ம வந்து ஒரு மந்திர சித்திக்காக டெய்லி வந்து வழிபாடு பண்ணுறோம், இல்லைன்னா கலசத்தில் மகாலட்சுமி தயார் ஆவாகனம் பண்ணி 48 நாள் ஒரு வேண்டுதல் வச்சுக்கணும், ஒரு சங்கல்பம் வச்சுக்கணும், அதுக்கு வழிபாடு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். யாரோ ஒருத்தவங்க வராங்க, அவங்கள நம்ம எதேச்சா வீட்டுக்குள்ளே நினைச்சிட்டாங்க, கேட்குறாங்க, நம்ம எதேச்சியாக சொல்லிட்டோம். அந்த வழிபாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடையூறுகள் வரும், வழிபாடு தடுத்து நிறுத்தப்படும். அது எதனால் அப்படின்னா பார்வையினால். அந்த பார்வைக்கு அவ்வளோ பெரிய விஷயம் இருக்காம்மா? இருக்குமா? அதை இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம பாருங்கள், இப்போ இது ஒரு மிருகங்களை வச்சு ஒரு உதாரணமாக சொல்லலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா, சிங்கம் வேட்டையாடுறத நம்ம வந்து டிஸ்கவரி சேனலில் நிறைய பார்த்துருப்போம். சிங்கம் என்ன பண்ணும், இல்லை புலி என்ன பண்ணும், அப்படியே பதுங்கும். மானுங்க அப்படியே கூட்டமாக ஓடிட்டே இருக்கும், ஒரு மானை பார்த்துட்டே இருக்கும். அது பார்க்குற சம் ஷன நேரத்தில், சம் செகண்ட்ஸ், அது என்ன ஆகுனா, அந்த மான் மட்டும், எந்த மானை அது பார்க்குதோ அந்த மான் மட்டும் தடுமாறும், ஓடுறதுக்கு தடுமாறி திக்கி தவிக்கும், திக்கி தவிச்சு இது போய் அப்படியே கப்புன்னு அதை பிடிச்சி அதை வேட்டையாடிடும். சரிங்களா? இதை நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த பாம்பு எலியை நம்ம நிறையவே பார்த்துருப்போம். இது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நேராக பார்த்ததை விட டிஸ்கவரி சேனலில் இதெல்லாம் கரெக்டாக காமிப்பான். அதாவது இந்த பாம்பு என்ன பண்ணும், ஒரு எலியை ஃபோக்கஸ் பண்ணிவிடும். எலியை ஃபோக்கஸ் பண்ணி படம் எடுத்து அதை பார்த்துட்டே இருக்குது. நல்ல பாம்பாக இருந்தாலும் சரி, இல்லை சாதா பாம்பு, நல்ல பாம்பே நம்ம வச்சுக்கலாம், படம் எடுத்து பார்த்துட்டே இருக்குது.
பார்த்துட்டே இருக்கும்போது அந்த எலி பக்கத்துலேயே சந்து இருக்கும், அந்த சந்து வழியாக தான் அது வந்திருக்கும். சுற்றி 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 தடுமாறும். அதனோட என்ன அலைகள் வந்து பார்த்திங்கன்னா தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பார்வை அப்படியே பார்க்குது பார்த்திங்கன்னா, அந்த பார்வை அந்த எது மேலே பார்வைப்படுதோ அந்த எலியினோட என்ன அலைகளை பாதித்து அந்த எலி வந்து தடுமாறும். தப்பிக்கவே தப்பிக்காது கப்புன்னு போய் இது முழுங்கிடும். இதுதான் மனுஷங்களுக்கும், புரியுதுங்களா? நான் வந்து எவ்வளோ புத்திசாலியாக இருந்தாலும் எவ்வளோ வந்து திறமசாலியாக இருந்தாலும் ஒரு பார்வை என்னை ஊடுருவும்போது அந்த பார்வையினால் நான் கட்டுக்குள்ளே வருவேன், அவங்களோட பார்வைக்கு கட்டுண்டுடுவேன். அதுதான் வந்து விஷயம். அப்போ அந்த பார்வை அப்படின்றது எல்லோரும் நல்ல பார்வை பார்க்குறாங்களா என்ன? எல்லோரும் யார் நல்லா இருந்தாலும் யாருக்கும் பிடிக்கிறதில்ல. இப்போத்தைய காலகட்டம் அப்படி ஆகிப்போச்சு. அப்போ நம்ம என்னத்துக்கு தேவையில்லாமல் கூப்பிடுவானே, பூஜை ரூமை காமிப்பானே, அப்படியே பூஜை ரூமை காமிச்சாலோ அது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்துடணும். ஸோ மொதல் விஷயம் காமிக்கக்கூடாத அறை என்னென்னா பூஜை அறை. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட பெட்ரூம்மு. பெட்ரூமில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட துணிகள் வைத்திருக்கும் அறை. இப்போ நிறைய பேர் பெட்ரூம்லேயே தான் பீரோ வச்சுருக்காங்க, கபோர்ட்ஸ் வச்சுருக்காங்க, ஏன்னா பெரும்பாலும் ஃபர்னிஷ்ட் ஹவுசஸ் தானே இருக்குது. அந்த கபோர்ட்ஸை யார் முன்னாடியும் திறந்துடக்கூடாது. திறந்து வரிஞ்சலாக புடவைக்கு அடிக்க வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ இவ்வளோ புடவையா, ஒரு செகண்ட் பார்த்தாங்கன்னா போதும் புடவை அப்படியே இருக்கும், கட்டுறதுக்கு உடம்புல நம்மளுக்கு தெம்பு இருக்காது. இது ஒன்று காமிக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டோர் ரூம் காமிக்கக்கூடாது. இப்போ ஸ்டோர் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சக்கரெல்லாம் அப்படியே நிறைய கிலோ கணக்கில் வச்சுருப்பாங்க, உப்பு கிலோ கணக்கில், புளி எல்லாமே பொருட்கள் வந்து கிலோ கணக்கில் போட்டு 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 ரொப்பி வச்சுருப்பாங்க. அரிசினா ரெண்டு மூட்டை வச்சுருப்பாங்க. அது எதுக்குன்னா அரிசி பழசான சாதம் நல்லா ஆகும், அதுக்காக. இப்போ நான் கூட அப்படி தான் வச்சுருப்பேன். அந்த ஸ்டோர் ரூமை திறந்து காமிக்கும்போது இவ்வளோ வச்சுன்னு இருக்காங்களே, நம்மளாம் டெய்லி சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோம், இவங்க இவ்வளோ வச்சுன்னு இருக்காங்க, அதுக்கு பின்னாடி அவங்க படிப்பு என்ன, அவங்க உழைப்பு என்ன, அவங்களோட அந்தஸ்து என்ன, எத்தனையோ விஷயம் இருக்கும். அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. இவ்வளோ விஷயம் சும்மா வந்துடுற மாதிரி அந்த பார்வை பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் ஸ்டோர் ரூம் கொண்டு போகக்கூடாது, ஸ்டோர் ரூம் காமிக்கக்கூடாது. அதே மாதிரி நம்மளோட நகைகளை காமிக்கக்கூடாது. அதுக்கு அடுத்து வந்து பாருங்கள், நகைகள் வளையல்கள் நம்ம பெருமைக்கு காமிப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பெருமைக்கு காமிக்கிறதே வேண்டாம், சரிங்களா? அதே மாதிரி புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே இருக்க அந்யூன்யத்தை காமிக்கக்கூடாது, அந்யூன்யத்தை பேசக்கூடாது, சரிங்களா? அப்படி நம்ம பேசணும் காமித்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா அது அந்யோன்யம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே முறிவு ஏற்படும், பிளவு ஏற்படும், அந்யோன்யம்ன்றது பாதிக்கப்படும். அதனால் அது வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், நம்ம வீட்டில் என்ன சமைக்கிறோம், டெய்லி டெய்லி என்ன சமைக்கிறோம் அதை வெளியே சொல்லக்கூடாது. சமையல் கூட வாங்க அப்படின்னா கண்டிப்பாக சமையல் கூட தான், வெறும் ரசம் வச்சு ஒரு காய் வச்சு சாப்பிட்றவங்க இருக்காங்க, வெறும் ஒரு காய் போட்டு சாம்பார் வச்சு சாப்பிட்றவங்க இருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு ஒரு ஓரளவுக்கு வசதி இருக்க வீடு கூட சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் வச்சு சாப்பிட்றாங்க இல்லைங்க, அதுக்கும் மேலே ஊறுகாய் வைப்பாங்க, அதுக்கும் மேலே சாப்பிட்டு பிள்ளைங்க போய் ஸ்நாக்ஸ் சாப்பிடும். இதெல்லாம் கமிச்சா நம்மளுக்கு ஒரு காய் போட்டு குழம்பு வைக்கிறதுக்கே முடியல, இவங்க இவ்வளோ சாப்பிட்றாங்களே அப்படின்னு அவங்களோட பார்வை வந்து பாருங்கள் நம்ம குடும்பத்தை பெரும் அளவுக்கு பாதிக்கும். ஸோ பெருமை பேசுறது அப்படின்றது வேண்டாம். இருக்கிற இடம் தெரியாமல் நம்ம யாருன்னு வெளியே காமிச்சிக்காமல் நம்ம பாட்டின் சிவனேன்னு வாழ்ந்தோம் அப்படின்னா பிரச்சனையே இல்லைங்க. பெருசாக எதையுமே காமிக்காதீங்க. அப்படி யார் வீட்டுக்கு வந்தாலும் ஹாலோட நல்ல கவனிங்க. ஏன் அப்படின்னா அதிதி நம்ம கும்பிட்ற தெய்வத்தினோட ஸ்வரூபம். ஆனால் அவங்கள கூப்பிட்டு எல்லாமே நம்ம காமிக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. நல்லா கவனிங்க, நல்லா சாப்பாடு போடுங்க, ஹாலோடு அனுப்புங்க, ரொம்ப உறவுக்காரங்களாக வீட்டுக்குள்ளே விடுங்க, எல்லாத்தையும் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது அப்படின்றது வேண்டாம், சரிங்களா? அது மட்டும் பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்தா நான் எது எந்தெந்த இடம் காமிக்கக்கூடாது அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிட்டு அந்தந்த இடத்த மட்டுமாவது காமிக்காமல் மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.